ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா குலாப் ஜாமுன்ஸ். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு இனிமேல் நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் ரவை இருக்கா, அந்த ரவையிலேயே இந்த டேஸ்டியான குலாப் ஜாமுன்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ செய்முறையை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அந்த 1/2 கப்பு சர்க்கரைக்கு கரெக்டாக 1/2 கப்பு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அதாவது சமமான அளவு தண்ணியை ஆட் பண்ணிப்போம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை ஃபுல்லாக கரையட்டும். ஸோ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி முடிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கார்டமம் பவுடர், அதாவது ஏலக்காய் பவுடரும், அப்புறம் 1 சிட்டிகைக்கு குங்குமப்பூவும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு குங்குமப்பூ வந்து கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டிகை ஒரு கேசரி பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். ஸோ சர்க்கரை நல்லா கொதித்து 1 கம்பிப்பதம் மாதிரி வரட்டும். ஸோ 1 கம்பிப்பதம் வந்த உடனே நாம் சர்க்கரையை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுவோம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு ரவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்லைட்டாக நீங்கள் வறுத்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ரவை வந்து கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தது. ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நர நரன்னு படுற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். ஸோ அதனால் வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கிக்க போகிறேன். ஸோ உங்கள் ரவை வந்து கொஞ்சம் ரொம்ப சிறிய ரவை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து நல்லா பவுடராக்கி வச்சுருக்கேன். ஸோ பவுடராக்கிட்டு இப்போ வந்து 1 பாத்திரத்தில் 1/2 கப்பு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 கப்பு ரவை 3 மடங்கு பால். ஸோ 1/2 கப்பு பால் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. அது ஸ்லைட்டாக வார்ம் ஆனாலே போதும். ஸோ அது வார்ம் ஆகணும்னு, அதாவது லேசாக சூடானால் போதும். ஸோ லேசாக சூடான உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற ரவையை வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கட்டியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனவுடனே அது தன்னாலே அது கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா கட்டியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கேப் விட்டிங்கன்னா அது கட்டியாக குண்டு குண்டு ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும்போது நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுப்போம். ஸோ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து சொன்னேன், பெரிய ரவை வந்து நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா பெரிய ரவை வந்து வேகிறதுக்கும் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் 1 சிட்டிகை இல்லாத 2 சிட்டிகை உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உப்பு இல்லைனா பிளண்ட்டாக இருக்கும் குலாப் ஜாமுன். ஸோ அதனால் 1 சிட்டிகைலேருந்து 1-2 சிட்டிகை அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரவையை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா அதை பிசைவோம். மாவு மாதிரி வரும். கொஞ்சம் கையில் வந்து பிச்சு பிச்சுன்னு ஒட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு நெய்யை வந்து கொஞ்சமாக தடவிக்கோங்க கையில். ஸோ அப்போ ஒட்டாமல் வரும். ஸோ ஒட்டாமல் வரும்போது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரவையை வந்து மாற்றிப்போம். ஸோ மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக, குலாப் ஜாமுன் உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ அதனால தான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இது நல்லா ஸ்மூத்தாக வருது. ஸோ நீங்கள் பெரிய ரவை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நம்ம பிசையும் போது நல்லா பிசையணும். ஸோ அதனால் வந்து நம்ம கை வலிக்கும். நம்ம தான் கொஞ்சம் லேசியாச்சே, அதனால தான் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வந்தது. பெரிய ரவைன்னா அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா நர நரன்னு வாயில் வேற ரவைப்படும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கிக்கிட்டேன். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருவோம். அதாவது எண்ணெய் வந்து ஒரு மிதமான சொட்டில் காஞ்ச உடனே நாம் குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுப்போம். ஸோ கொஞ்சம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டும், எல்லாத்தையும் போட வேண்டாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உருட்டி விடும்போது, ஐ மீன் அது கிளறி விடும்போது அது நல்லா உருண்டு நல்லா பொன்னிறமாக ஆகும். எல்லா சைடும் கரெக்டாக பொன்னிறமாக ஆகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறி விடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலருக்கு வரட்டும்.
குலாப் ஜாமுன் நல்ல ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து வறுக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வெளியே மட்டும் பிளாக்காக இருக்கும், அதே மாதிரி உள்ளே வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு இப்போ சக்கரை பாகில் அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சக்கரை பாகு வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும், ஸோ அதனால் திரும்ப அதை வந்து கொஞ்சம் நான் சூடு பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிட்டு குலாப் ஜாமுன் நல்லா ஊறட்டும். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் குலாப் ஜாமுனை வந்து பண்ண போகிறேன். நல்லா வறுத்துட்டு திரும்ப இந்த சக்கரை பாகில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த சக்கரை பாகில் வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய்யை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வாசம் அந்த நெய் வாசத்தோடு வரும். இப்போ நான் நெய் வந்து இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து நம்ம குலாப் ஜாமுலே வந்து பிசையும் போது நிறைய நெய் ஆட் பண்ணியாச்சு, 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உருட்டும் போதும் நம்ம நெய்யை ஆட் பண்ணி கையில் தடவிட்டு உருட்டி இருக்கோம், அதனால் நான் சக்கரை பாகில் நெய் ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல குலாப் ஜாமுன் நல்லா ஊறட்டும், ஒரு 2 hours to 3 hours நல்லா சக்கரை பாகில் ஊறட்டும். ஸோ ஊறி முடித்த அப்புறம் நம்ம ஒரு பவுலில் போட்டு அதை பரிமாறுவோம். பாருங்கள் குலாப் ஜாமுன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வழியும் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரவையில் நீங்கள் பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டலாம் கூட இதை செஞ்சுட்டு இதை எதை செஞ்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டு கூட வைக்கலாம், கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும் இது. ஸோ ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வரத்துக்கு நான் சொன்ன ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரவா குலாப் ஜாமுன் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.